வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை முழுவதும் நாளை முதல் எரிபொருள் விநியோகத்தில் புதிய மாற்றம். நிபந்தனையுடன் இலங்கையை மீட்க முன்வந்த புலம்பீர் அமைப்பு. அடுத்த வாரத்திற்கான மின்வெட்டு நேரம் அறிவிக்கப்பட்டது. தென்னிலங்கையில் பட்டப்பகலில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு. திருகோணமலையில் வாழ்விட உரிமை மறுக்கப்பட்ட தமிழர்கள் தற்துணிவுடன் முன்னேறினார்கள். இபோச ஊழியர்கள் நாளை முதல் பணி பகிஷ்கரிப்பு. அரசு ஊழியர்களை பணிக்களிப்பது சார்பாக வெளியான சுற்று நிரூபம். மக்களுக்கு மற்றுமொரு சுமை உயர்கின்றது, முச்சக்கர வண்டி கட்டணம். அமெரிக்க குழு இலங்கைக்குள் நுழைவு, வெளியான அறிவித்தல். ஆஸ்திரேலியாவிற்கு படகு மூலம் சென்றால் அந்த படகுகள் நிச்சயமாக எரிக்கப்படும். எரிபொருள் நெருக்கடி சார்பாக முக்கியமான பேச்சுவார்த்தை. வெளிநாடு செல்ல காத்திருக்கும் இளைஞர்களுக்கு நடக்கும் மோசடி. இனி தொடர்வென விரிவான செய்திகள். எரிபொருளை விநியோகம் செய்ய டோக்கன் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த வேலை திட்டம் திங்கட்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என இந்த செயற்பாடுகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த இலங்கை காவல்துறை மற்றும் இலங்கை ராணுவத்தினரின் உதவிகள் பெறப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே அமைச்சர் இதனை தெரிவித்ததுடன் தாமதமான எரிபொருள் ஏற்றுமதி குறித்து சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்த அமைச்சர் பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் மற்றும் ஜெட் எரிபொருள் இறக்குமதியில் அமைச்சகத்தின் 4 தனித்தனி குழுக்கள் செயற்படுகின்றதாகவும் தெரிவித்தார். இலங்கைக்கு எரிபொருளை விநியோகிப்பதற்கான 130க்கும் மேற்பட்ட முன்மொழிவுகளில் குழுக்கள் பணியாற்றி வருகின்றதாகவும் இதன்போது அவர் தெரியப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒரு மாதத்திற்குள் இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்க நாங்கள் தயார் என சுவிட்சர்லாந்து இலங்கை தேசப்பெற்றுள்ள புலம்பீர் அமைப்பு தெரிவித்தது. குறித்த அமைப்பின் செயற்பாட்டாளரான சுவிட்சர்லாந்தின் லூசன்ஸ் பல்கலைக்கழக ஆய்வாளர் கலாநிதி நிலங்க சமரசிங் இதனை தெரிவித்ததுடன் இவை சார்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கைக்கு மாதாந்தம் தேவையான 800 மில்லியன் டாலர்கள் வழங்க நாம் தயாராக உள்ளோம். நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க தேசிய அரசாங்கம் ஊடாக பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டால் நாட்டுக்கு தேவையான பணம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து எப்படி மீள்வது, சமூக மற்றும் அரசியல் பிரச்சினையிலிருந்து எப்படி மீள்வது, புதிய தேசியமாக நாடு எப்படி மீண்டு வரும் என்பது சார்பில் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி இணைந்து எங்களுக்கு ஒரு வரைபடத்தை காண்பித்தால் இலங்கைக்கு நிச்சயமாக உதவுவோம் எனவும் இதன்போது அவர் தெரியப்படுத்தினார். அடுத்த வாரத்திற்கான மின்வெட்டு நேர அட்டவணையை பொது பயன்பாடு ஆணைக்குழு வெளியிட்டது. இதன்படி அடுத்த வாரம் 3 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என பொது பயன்பாடு ஆணைக்குழு அறிவித்ததுடன் அதன்படி ABCD, EFGH, IJKL, PQRS, TUVW ஆகிய வலயங்களுக்கு பகலில் 1 மணி நேரம் 40 நிமிடங்களும் இரவில் 1 மணி நேரம் 20 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும். இதேவேளை ஜூலை 2 மற்றும் 3 தேதிகளில் CC வலயங்களில் காலை 6 மணி முதல் 8 மணி வரை 2 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதோடு MNOX, YZ ஆகிய வலயங்களில் காலை 5 மணி முதல் 8 மணி வரை 3 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டு உள்ளது. எம்பிலிப்பட்டிய மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மித்தனிய வீதியின் தோராக்கொலைய பகுதியில் உள்ள மலர்சாலை உரிமையாளர் ஒருவரே துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி உயிரிழந்தார். இன்று முற்பகல் 9:30 மணியளவில் மலர்சாலை திறப்பதற்காக சென்ற வேளையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுடன் சம்பவத்தில் 52 வயதிய நபரே உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் காவல்துறை அறிவித்தது. இந்த சம்பவம் சார்பாக மேலதிகமான விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகின்றது. திருகோணமலையில் வாழ்விட உரிமை மறுக்கப்பட்ட தமிழர்கள் சிலர் தற்துணிவின்பால் தமது பூர்வீக மண்ணில் குடியேறியுள்ளார்கள். இவை சார்பாக தெரிய வருகையில் திருகோணமலை பண்குளம் 4ஆம் கண்டத்தில் கடந்த 1983 முன்னர் 320 குடும்பங்களுக்கு மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் வசித்து வந்தது. 1983 மற்றும் 1990 ஆகிய பகுதிகளில் இங்கு வாழ்ந்து வந்த மக்கள் சிங்களவர்களால் அடித்து துரத்தப்பட்டார்கள். இந்நிலையில் அப்பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள் இடம்பெயர்ந்து இந்தியா மற்றும் திருகோணமலைகளில் வாழ்ந்து வந்ததுடன் தற்துணிவு காரணமாக அவர்கள் மீண்டும் தங்கள் நிலத்தில் குடியேறியுள்ளார்கள். 15 குடும்பங்கள் முதற்கட்டமாக குடியேறியுள்ளதுடன் இவர்களுக்கு வாழ்வாதார திட்டம் மற்றும் அடிப்படை தேவைகள் முக்கிய தேவைகளாக காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் நாளை முதல் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட தயாராகுவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை பொறுக்க வேண்டும் எனவும் இலங்கை போக்குவரத்து சபை வடபிராந்திய ஊழியர்கள் தெரிவித்தார்கள். யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது அவர்கள் இவ்வாறு தெரிவித்ததுடன் நாளை இடம்பெறவுள்ள பணிப்பகிஷ்கரிப்பு போராட்டத்திற்கு பாடசாலை மாணவர்கள் அரசு சார்பற்ற உத்தியோகத்தர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வடமாகாணத்தில் உள்ள டிப்போவில் உள்ள ஊழியர்களும் டிப்போவிற்கு கடமைக்கு செல்வதற்காகவே பெட்ரோல் கிடையாது பெட்ரோலை பெறுவது பாரிய சிரமங்களை எதிர்கொண்டு உள்ளோம். எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவும் நிலையில் பொதுமக்கள் இவர்களது வேலைக்கு கொண்டு செல்ல நாம் பாரிய பணியாற்றுகின்றோம் எனவும் இதன்போது அவர்கள் கவலை வெளியிட்டு இருந்தார்கள். அரசு நிறுவனங்களின் செயற்பாடுகளை வீழ்ச்சியடையாத தொடர்ந்து மறு அறிவித்தல் வரை குறைந்தளவிலான பணிக்குழாமை அன்றாட சேவைக்கு அளிக்குமாறு அரசு நிறுவன பணிக்குழாமினை அறிவுறுத்தி சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டது. இதற்கான சுற்று நிரூபம் ஒன்று இன்று வெளியிடப்பட்டிருந்ததுடன் இதன்படி நிறுவனங்களின் செயற்பாடுகளை முன்னெடுக்க தேவையான குறைந்தபட்ச ஊழியர்களை மாத்திரம் சேவைக்கு அளிக்குமாறு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு உள்ளது. அத்துடன் இயன்றவரையில் சேவையாளர்களை வீட்டில் இருந்தவாறே பணியாற்ற அனுமதிக்குமாறும் குறித்த சுற்று நிரூபத்தின் மூலம் நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணங்களை இன்று முதல் அதிகரிக்க உள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதி சங்கம் அறிவித்தது. இதற்கமைய முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணம் 10 ரூபாயால் அதிகரிக்கும் என அந்த சங்கம் தெரிவித்ததுடன் இன்று அதிகாலை 2 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து எரிபொருளின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதற்கமைய எரிபொருள் விலை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்க திரைசேரி திணைக்களம் மற்றும் இராஜாங்க திணைக்களம் ஆகியவற்றின் உயர்மட்ட தூதுக்குழு இன்று அதிகாலை இலங்கை வந்தடைந்தது. இன்று அதிகாலை 2:20 மணியளவில் அவர்கள் கட்டுநாயக்க விமானத்தை வந்தடைந்துள்ளதுடன் அமெரிக்க தூதுக்குழுவினர் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்க உள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்தது. ஆசியாவிற்கான பிரதியுதவி திரைசேரி செயலாளர் ரோபர்ட் கப்ரோ தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான பிரதியுதவி இராஜாங்க செயலாளரான தூதுவர் ஹேலி டெய்லிங் ஆகியோர் இந்த தூதுக்குழுவில் அடங்குகின்றார்கள். அவர்கள் பல்வேறு அரசியல் பிரதிகள், பொருளாதார நிபுணர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. படகுகள் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றால் அந்த படகுகளை ஆஸ்திரேலிய பாதுகாப்பு பிரிவினர் எரித்து விடுவார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்தார். சட்டவிரோதமான முறையில் படகுகள் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று ஆஸ்திரேலிய பாதுகாப்பு பிரிவினர் கைப்பற்றினால் அந்த படகுகளை அவர்கள் தீயிட்டு அழித்து விடுவார்கள். அத்துடன் இந்த ஆண்டு முடிவடைந்த காலப்பகுதியில் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்த 399 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும் சட்டவிரோதமாக வேறு நாடுகளுக்கு செல்ல முயற்சிக்கும் நபர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறை தண்டனை நிச்சயமாக விதிக்க முடியும் எனவும் நிகால் தல்துவ தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வு காண்பது சார்பான முக்கியமான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற உள்ளது. இந்த பேச்சுவார்த்தை இன்று மாலை நடைபெற்று உள்ளதாகவும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கம், மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, நிதியமைச்சரின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன, இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு உள்ளார்கள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பலர் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக வரிசையில் காத்து உள்ளார்கள். குறித்த மக்களிடம் மருத்துவ சான்றிதழுக்கான கட்டணம் அதிக அளவில் அறவிடப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றதுடன் 18,000 முதல் 38,000 வரையில் இதற்கான கட்டணங்கள் அறவிடப்படுவதுடன் தரசுவி கட்டணங்களும் வெகுவாக உயர்வடைந்து உள்ளது. அதிக அளவான கட்டண அறவீடு சார்பில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ள போதும் உரிய நடைமுறை எடுக்க முடியவில்லை என உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் சங்கத்தின் செயலாளர் எம்எஃப் அர்ஷாத் அவர்கள் தெரிவித்திருந்தார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.